இது சன் டிவியோட சார்ட்டு. இன்றைக்கி வந்து மே 2. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. டிஎம்கே வந்துட்டு வின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் மூசாக முடிவாகல. இருந்தாலும் அதிக இடங்களில் வந்து டிஎம்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் சன் டிவிக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சன் டிவி ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007லேருந்தே 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்துட்டு சைடு பேஸில் இருந்துச்சு. ஸோ இந்த பீரியட் முடிஞ்சு 2017லேருந்து அப்படியே 2018 பீக்கில் இருந்தாங்க. 1100 வரைக்குமே பீக்கில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறங்கி 2018லேருந்து இறங்க ஆரம்பிச்சது. 2020 அந்த கொரோனா அப்ரேட் வரைக்கும் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. 1100லேருந்து கிட்டத்தட்ட 300 ருபீஸ் வரைக்கும் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து புல்லிஷ் ஷேடுக்கு மூவ் ஆயிருக்கு. இன்னும் அந்த செல் ட்ரெண்டை பிரேக் பண்ணல. பட்டு இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால் கண்டிப்பாக இந்த செல் ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிடுவாங்க. பிரேக் பண்ணி இன்னும் பழைய ரேஞ்சுக்கே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லாங் டைமுக்கு இது ஃபோக்கஸ் பண்ணலாம், பார்க்கலாம்.